நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சித்ரது மாவட்டம் இரியூர் தாலுக்கா தலவட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் அருண்குமார் வயது நாற்பது தனியார் பஸ் ஏஜென்டாக வேலை பார்த்து வந்துள்ளார் இவருடைய மனைவிதான் லதா வயது முப்பத்தி இவர் தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்து வந்தார் இந்த தம்பதியின் மகள் தான் அம்ருதா வயது பதிமூணு இவர் எரியூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில்தான் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் அருண்குமாரின் வீட்டிலிருந்து அதிக அளவில் கரும் புகைகள் வெளியானது மேலும் அடரல் சத்தமும் கேட்டதால் அந்த பகுதி மக்கள் விரைந்து வந்து பார்த்தனர் அப்போது அருண்குமார் லதா அம்ருதா ஆகியோரின் உடல்களில் தீப்பிடித்து இருந்து கொண்டிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் விரைந்து வந்து மூன்று பேர் மீதும் எரியும் தீயை அணைத்து பின்னர் உடலை கருகிய நிலையிலேயே உயிருக்கு போராடிய மூன்று பேருமே அவர்கள் மீட்டு எரியூர் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சித்ரதுர்கா அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர்கள் மூன்று பேருமே அடுத்தடுத்து பரிதாபமாக இறந்துவிட்டனர் இது பற்றிய தகவல் அறிந்ததும் கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கும் ஆஸ்பத்திரியிற்கும் சென்று விசாரணை நடத்தினார்கள் அவருடைய வீட்டின் அருகே வசிப்பவர்களிடமும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் விசாரணையில் தனியார் பஸ் ஏஜெண்டாக இருக்கும் அருண்குமாருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததாக தெரிகிறது இந்த கள்ளத்தொடர்பு விவகாரம் தொடர்பாக அருண்குமாருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இது தொடர்பாக நேற்று காலையும் கணவன் மனைவி இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு உள்ளது இதன் காரணமாக தான் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து மகள் அம்ருதாவின் உடலை மன்னனையை ஊற்றி தீ வைத்தனர் பின்னர் அவர்கள் தங்களது உடலிலும் மன்னனையை ஊற்றி தீ வைத்தும் கொண்டனர் இதில் அவர்கள் மூன்று பேருமே உடல் ஹருகி பலியானதும் தெரியவந்தது இது குறித்து கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரின் தற்கொலைக்கு வேறு காரணம் உள்ளதா என்பது குறித்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் தம்பதி மகளுடன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது